நம்ம எப்போவுமே பரபரப்பாக ஒரு லைஃப்பில் ஓடிட்டுருக்கோம். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. ஏதோ இந்த கடமைக்கு நம்ம படித்தது ஒன்றா இருக்கும், நம்ம பண்ணுற வேலையாக இருக்கும், அந்த பண்ணுற வேலையிலையும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அதையும் தாண்டி ஏதோ ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொட்டீனாக அதே பண்ணிகிட்ருப்போம் இல்லையா. ஸோ இதுக்கெல்லாமே வந்து அப்பாற்பட்டதாக நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப் இருக்குது, நம்ம வந்து எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்க. இயக்குனர் சங்கீத் பி ராஜன் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன பால்து ஜன்வர் அந்த படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இது வந்து ஒரு தியேட்டர் ரிலீஸ். இந்த படத்தில் வந்துட்டு பேசில் ஜோசப் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பால்து ஜன்வர் இது என்ன மாதிரி ஒரு கதை தான் நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துலேயே. ரொம்ப பிஸியாக இருக்கிற லைஃப் வந்துட்டு ஒரு பக்கம் இருக்குது. நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னே நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து இதுதான் நம்மளோட ஆம்பிஷன், இது தான் நம்மளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்போம். ஆனால் அது கிடையாது அப்படின்றது நம்மளுக்கு உள்ளுணர்வே தெரியும், நம்ம பண்ணுறது தப்பு. ஆனாலுமே நம்ம இதை தான் நோக்கி அப்படி ஓடிக்கிட்டே இருப்போம். அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தில் வந்து பேசில் ஜோசப் வந்து ஒரு அனிமேஷன் பண்ணணும், அது வந்து அவரோட பெரிய கனவாக இருக்கும், அதில் தான் அவருக்கு வந்து ஃபோக்கஸ்லாம் இருக்கும். ஆனால் அதில் அவர் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், அவரோட வந்து ஒரு கம்பல்ஷனால் அவரோட சிச்சுவேஷனுக்காக அவர் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் ஒரு லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டராக போய் ஜாயின் பண்ணுவார். அந்த வேலை அவருக்கு பிடிக்காது, தெரியவும் தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் அங்கே அதை செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வார். இது வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும்போது நல்லா காமெடியோடு அப்படியே ஸ்டார்ட் ஆகும், ஜாலியாக அப்படியே ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு ஒரு லைவ்லியாக நல்லா அந்த கிராமங்கள்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் அப்படியே காமிச்சு அப்படியே போகுது. ஸோ அவர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் அவர் சந்திக்கக்கூடிய மக்கள், இதில் வந்து இந்திரன் சார் வராரு, அப்புறம் திலீஷ் போத்தன் சார் வராரு, அப்புறம் ஜானி ஆண்டனி வராங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு அவங்கவுங்க கேரக்டரில் வந்து எப்படியெல்லாம் அவங்க அந்த கேரக்டரை வந்துட்டு அவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு. அதுலேயும் இந்திரன் சார் வர சீன்லாம் வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் படத்தில். திலீஷ் போத்தன் சார் வந்து ஒரு ப்ரீஸ்டாக வருவார். ஸோ அவங்க சொல்கிற டயலாக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கே ஃபீல் பண்ணுவோம், சரி இதெல்லாம் இவ்வளோ கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபீல் குட்டாக கொண்டு போயிருக்காங்க இந்த படத்தை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே போயிட்டே தான் இருக்கும். சரி இது நார்மலாக எல்லா படத்தையும் மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி தான் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். எதுவுமே ஒரு அட்டாச்சாகவே இல்லையா அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அந்த லாஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் இந்த ஹாஃப் அன் ஹவர் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தில் வந்துட்டு நம்ம லைஃப்னால் என்ன அப்படின்றது அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது இந்த படத்தில். ஸோ இது வந்து ஒரு குட்டி ஒரு படம் தான், அது ஒரு ஃபீல் குட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நிறைய டைலாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அர்த்தம் நல்லாவே புரியும். சரி இதெல்லாம் நம்மளுக்கு லைஃபோடு அப்படியே ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்துட்டு பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ், நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க, அந்த இடங்கள் அது காட்டப்பட்ட விதம் அதெல்லாமும் அழகாக இருந்தது. அந்த கிராமத்தில் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. நடித்த நடிகர்கள் எல்லாருமே அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மியூசிக்கும் ஒரு கிராமத்து ஒரு சப்ஜெக்டில் எப்படி மியூசிக் இருக்கணுமோ அந்த மாதிரியே இருந்துச்சு. நெகட்டிவ்ஸ்னு எனக்கு ஒன்றும் பெருசாக தோணலைங்க. அந்த ஃபஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டு 30 மினிட்ஸ் வந்துட்டு அந்த படம் ஃபுல்லத்தையும் வந்துட்டு கவர் பண்ணிவிடும். சூப்பர் படம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுந்து வரும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ படம் பாருங்கள், எனக்கு பிடிச்சிருந்தது, நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.